நண்பர்களே, என்னாச்சுன்னா ரெட்ரி வீடியோ ஏக்கு போட முடியலன்னா வீட்டில் அவளுக்கு அவளுக்கு சோமில் பார்த்துருங்க. அதில் பானஞ்சு நாள் ஆச்சு. அதனால் இப்போ வந்து என்னதுன்னா துணி துவைச்சிட்டு வீட்டில் ஃபுல்லாக வேலை, ரெட்டிபிடிக்க போக முடியல. அதுபோக மழை பார்த்திங்களா, மலையில் வந்து எங்கேயும் போக முடியல, வர முடியல, நல்ல மழை. அதுபோக சென்னையிலையும் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. டிவியில் பார்த்தேன், என்ன அந்த மழை நிற்கணும், நின்று எல்லாம் நார்மல் நிலைக்கு வரணும். என்ன வீட்டில் நல்ல வேலை, இப்போ துணி துவைக்கிறேன், ஏகப்பட்ட துணி பாருங்கள், துணி மூட மூடியாக கிடக்கு. இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அவ்வளோ துணி இப்போ அலசி கிளசி அப்படி துவைச்சிட்டு கிடக்கு. அதனால் தான் டாக்டர் இப்படியே போட முடியல, வருத்தப்படாதீங்க. என்ன இங்கே பாருங்கள், துணியை பாருங்கள், ஏகப்பட்ட துணி. அங்கே அண்டா, இங்கே அண்டா, இங்கே அண்டா, இங்கே துணி, ஆ அவ்வளோ துணி துவைச்சிட்டு கிடக்க மாட்டேங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. ஏன்னா போடணும், வீடியோ போடணும், வர என்ன சரி நண்பளே, துணி அலசிட்டு வரேன். அவ்வளோ துணி துவைச்சிட்டு கிடக்க பாருங்க, அவ்வளோ துணி துவைச்சி வாங்கி அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன். குளியல் துணி, ஏன் துணி, எல்லா துணியும் இது பண்ணிருக்கு. ரொம்ப டப்பு டப்பாக இருக்குது துணி. ரைட்டு அனுப்பிச்சிட்டு விஷ்ணு, இப்போ துணி அலச வாரியா, துணி அலச வாரியா, துணி அலச வாரியா, அலசி போடலாம். மாங்காய் திங்கியா, ஒரே மாங்காய் திங்காதல்ல, ஒரே மாங்காய் திங்க கிடக்காம விஷ்ணு கிடந்துகிட்டு தின்ட்டு வா. நானும் வீட்டில் எல்லா வேலையும் செய்வோம் பாருங்க. என்ன என்னன்னா கவலையே பட மாட்டேன். தூக்கிலேருந்து கழிவுடலேருந்து எல்லா வேலையும் நல்லா செய்வேன். நான் எதையுமே கவலைப்பட மாட்டேன். நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிறோம். என்ன அதை வந்து நம்ம யார்கிட்டையும் யார் என்ன சொன்னாலும் சேதான், ஆடா நீ இந்த பயில இந்த பயில ஏன்னா போல லூசு பயிலன்ட்டு போயிட்டே இருப்பேன். பாவடை வரைக்கும் துவைச்சி போடுவோம் நாங்கள். பதினஞ்சு நாள் ஆச்சு, குறுக்க இன்னும் வழி கேட்க முடியுது. இன்னும் ஆசை இன்னும் ஸ்கேன் எடுக்கணும்னு ஆச்சு. ஸ்கேன் எடுத்து வந்து பார்க்கணும். இன்னைக்கு அவ்வளோ காய போடுறதும் இடம் இல்லை, இன்னும் காய போடுறதும் இடம் இல்லாமல் இருக்கு. ரெண்டு அண்டா நீ சறுக்கு போட்டு மிஷினில் ஓட விட்டு ஓட விட்டுருவா, ஓட விட்டு ஓட விட்டுட்டு இங்க துவைச்சு போட்டுருவோம். குறுக்கு பின்னுது நினைச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயும் போகல. இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அவ்வளவு துணி துவைச்சு ஏனத்தெல்லாம் கழுவி வாங்கி இன்னைக்கு எல்லாம் சுத்தம் பண்ணதான் சரியா வரும். இன்னைக்கு நாலு நாள் அதுக்கு துணி கிடக்கு. எல்லாரும் செய்யுங்க, என்ன வீட்டில் நல்ல வேலை செய்யுங்க, யாருமே கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் பாவடை துவைக்கோ அது துவைக்கும் துவைக்கின்ட்டு யார் நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பொண்டாடிக்காமல் செய்கிறோம். அதான் பார்க்கணும். அடுத்தவன் என்ன சொன்னாலும் தான் போல செத்த பயிலன்ட்டு போயிடணும். நானும் வெளியே தூப்பேன், சில நாள் கேட்கும் என்ன இப்படி செய்கிறாங்கோ அப்படின்னு செய்வோம். விஷ்ணு மாமாலி சாட்டுவான்னு இந்த தம்பாட்டு முக்கி கம்பாட்டு முக்குவா. கம்பாட்டு முக்குவா. இது அடுத்த இருக்கா, இத்தனை ட்ரம்மா இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ட்ரம் இருக்கு. நான் அடுத்தாப்ப எவ்வளோ துணி இருக்கு பாருங்க ஐயா. அப்பா தட்டு வீடியோ போடவே முடியல நண்பர்களே, தட்டு வீடியோ போடவே முடியல, போகவே முடியல. எந்த
எந்த பியாயில போவான் கண்ணுபிடிச்சுனே தெரியல, பியாயில போவானுவ கண்ணு போட்டானுவோ ரெட்டி விடிய போடுறான் போடுறான் போடுறான்னு சொல்லி, சி எவன் கண்ணு பிடிச்சுன்னு தெரியல போறாம முடிச்சு நிறைய கிடக்கணும் பாத்தீங்களா. ஒரு அரசு நல்ல ஏன் துணியெல்லாம் விளைச்சல எப்படி பாத்தீங்களா, ஒரு நாள் முன்ன குட்டி சருப்பு சேம்பு இம்பு எல்லாம் உள்ள போட்டு ஊற வச்சிருவேன், ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நாலு அஞ்சு வாட்டி முஸ்லீம் ஓட விடுவேன், ஓட விட்டா போதும் துணி வெள்ள விளையன்னு ஆயிரும். இன்னொரு விஷயம் நண்பர்களே, பெரிய விஷயம், முன்னாடிலாம் கஷ்டப்படுச்சுல மூணு சட்டை வச்சுருந்தேன், மூணு சட்டையை வச்சு துவச்சி துவச்சி போடுவேன். ஆ இப்போ பாருங்க, என் சட்டையை வைக்க எனக்கு தனி பீரோன்னு வாங்க வேண்டியிருக்கு. அதான் அதான் எல்லாமே ஒரு என்னமோ நினைச்சோம், எப்படி எங்கேயோ போகணும்னு நினச்சோம், எப்படி ஒரு வாழ்க்கை வருது பார்த்தீங்களா. இதுதான் சட்டை சட்டை நிறைய சட்டையா இருக்கு. ஆனந்த துணி எல்லா துணியும் விசுனே வாழ அலசி போடல இழந்துன்னு வா, இங்க பாருங்க இங்க வா, இங்க வா, மாங்காய் உட்காந்து பிடிச்ச நிக்கா, ஏன் நுண்றா கத்தி வெட்டி அப்படி வெட்டாத, நெஞ்சில வெட்டியும் இப்படி வெட்டு சாடு. சப்பா குறுக்கு பின்னுது என்ன காரமா, தண்ணி குடஞ்சு ஊத்திடும். காய போடதான் இடம் இல்லை, காய போடதான் வீடு சின்னதா இருக்கு, வீடு வீடு கட்டணும், வீடு கொஞ்சம் விசாரமா கட்டணும், வீடு ரொம்ப உடஞ்சி ரொம்ப ஒரு மாயதான் இருக்கு. எல்லாரும் சொல்றீங்க இந்த தலைவரை வீடு கட்டி வீடு கட்டிங்க, கண்டிப்பா வீடு கட்டணும். சரி, ஒரு தோட்டத்துக்கு தோட்டம்னு இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த தோட்டத்துல பேசிட்டு நண்பர் தோட்டம் இருக்கு அவட்டு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, ரெட்டி வீடியோ மட்டும் போடுறேன், கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தாங்கன்னு இருக்கேன். அந்த தார சாய் தாரன் இருக்காது, தந்ததுக்கப்புறம் நான் ரெட்டி வீடு நிறைய போடுவோம் பாருங்க நண்பர்களே. ரைட்டு, சரி கை வலிக்குது கை வலிக்குது மாமா, கொஞ்சம் கை பிடிக்கணும் கை பிடிக்கணும் மாமா, இப்படி பேசிட்டு பேசிட்டு இப்படி ஒரு துணி வச்சாதான் வலி உடம்புலாம் தெரியாது. இது என் மகா நேக்கி, இத கூட வரமாட்டா உட்காந்து டீ பார்த்தே இருக்கா என் மகா. மகளே யாரெல்லாம் வீட்டில் வேலை செய்வீங்கன்னு சொல்லி கமாண்ட் அடிங்கிறதுல எனக்கு வீட்டில் நான் எல்லா வேலையும் பண்ணுவேன், இந்த வேலையும் பண்ணுவேன், எல்லாரும் அந்த வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் நல்ல வேலை செய்வேன் கழுவி விடுவேன் வாங்குவேன் எல்லாம் செய்வேன் கமாண்ட் அடிங்க, நான் வீட்டில் கழுவி விடுவேன் வாங்குவேன் கக்குஸ் வரைக்கும் நான் தான் கழுவுவேன் வாங்குவேன் எல்லாம் நான் செய்வேன். இல்லை இப்பவும் இல்லை வீடியோக்கு இல்லை, எப்பவுமே நான் இப்படி தான் செய்வேன். கேட்டு பாங்க எங்கள் சொல்ல வந்து ரைட், எவ்வளோ துணி இருக்கு பாருங்க, இல்லைங்க இங்கே துணி
இந்த துணி அது போக அது போகங்கிறங்க இதில் வேறு துணி கிடக்கு ஏகப்பட்ட துணி துவைக்க வேண்டியிருக்கு எப்பா எப்பா குறுக்கு ஒரு மூணு நாலு நாளாக குறுக்கு பெண்டாகிட்டு தான் இருக்குது என்னன்னு தெரில இம்மா அவ்வளோ தோச்சு காய போடுறதுக்கு இடம் இல்லை காய போடுறது தான் இங்கே எங்கேயாடும் இடத்துக்கு ஃபுல்லாக கயிறை கட்டி காய போடணும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டிலங்க இவ்வளோ சின்ன இடம் தான் காய போட முடுக்கில் வைக்கும் கயிறை கட்டி இவ்வளோ காய போட்டு வந்தேன் காய போட்டு தொல்லை இது பண்ணி வந்தேன் எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள் இது இவ்வளோ துணி இங்கே இவ்வளோ துணி இங்கே பையி இங்கே பையி துவைக்கிறதுக்கு எப்படி இன்றைக்கி ஃபுல்லாக ஆயிரும் இன்றைக்கி ஃபுல்லாக ஆயிரும் இன்றைக்கி துவைச்சி வாங்கி அவளுக்கு முடியல ரொம்ப முடியாமல் இருக்கா என்னந்த குறுக்கில் அவளுக்கு ஏற்கனவே இப்போ இது பார்த்தீங்களா குறுக்கில் வந்து இதாகவே இருக்குது நானும் ஆசை காமிச்சாச்சு இன்னும் எம்ஆர்இ போ ஸ்கேன் எடுக்கணும் வந்துருக்கு அது எடுத்தால் தான் செய்ய வரும் இந்த எம்ஆர்இ போ ஸ்கேன் எடுத்தால் தான் அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் ஏற்கனவே சொல்லிட்டாரு சரி பார்த்துட்டு செய்வோம் சரி ரைட்டு இம்மா ரெட்டுடியே போடுறேன் இடம் பார்த்து செட் ஆயிரும் போடுறேன் அதை தலைவர் ரெட்டு ரெட்டு கண்டிப்பாக போடுவோம் பாசிட்டிவ் போடுவேன் நண்பர்களே.